ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்பொங்கல் செஞ்சிருக்கேன். இது பாசிப்பருப்பு சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன். இந்த வெண்பொங்கலை எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன், 1/2 கப் பாசிப்பருப்பு, ரெண்டையும் நம்ம களைஞ்சிட்டு குக்கர்ல போட்டு இருக்கேன். இதுக்கு 8 கப் தண்ணி இருந்தா ரொம்ப நல்லா குழம்பா வரும். தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இந்த குக்கர்ல அப்படியே வேக வச்சும் செய்யலாம். நான் இன்னைக்கு டைரக்டா செஞ்சு காட்டுறேன். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. 1/4 பதத்துக்கு அரிசியும் பருப்பும் வெந்தெடுத்து இந்த நேரத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். முக்கா ஸ்பூன் பெருங்காயத்தூள், பச்சையா கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா மசிஞ்சு எடுத்து தாளிக்காம வெறுமா அப்படியே நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப கடாயில கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி எடுத்து 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நெய்ல வறுப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கினு இஞ்சியும் சேர்த்துட்டாச்சு. 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கருவேப்பிலை. பொங்கல் நல்லா குழவா வெந்தெடுத்து இப்ப இதுல இந்த தாளிச்சு வச்சிருக்கதெல்லாம் அப்படியே இதுல சேர்த்துடலாம். தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பாரோடையும் நல்லா இருக்கும். கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சின்னவாள் இருந்து பெரிய வரைக்கும் நல்லா சாப்பிடுவா. கொஞ்சமா கடைசியில நெய் விட்டுக்கலாம். எப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம பிரியாஸ்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.